வணக்கம் மக்களே. மத்திய கிழக்கு நாடுகளில், அதுவும் குறிப்பாக ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேல் மிக பிரம்மாண்டமான அளவில் தயாராகிட்டு வருது. அதுவும் அமெரிக்காவின் உதவியுடன், அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஈரானை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் கொடுத்து பதிலடி நிகழ்த்துவதற்கு இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு தயாராகிட்டு இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். எதற்காக நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை இஸ்ரேல் ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பதிலடி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் இதன் மூலம் உலகப்போர் கூட மூடுவதற்குண்டான சூழலெல்லாம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. ஏன் நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஏவுகணை தடுப்பு தொழில்நுட்பமான தாட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, THADD அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த தாட் அப்படிங்கிற அந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்கு, எதிர் தாக்குதல் கொடுப்பதற்காக அந்த மிசைலை வந்து அவங்க நிறுவியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவோட ஒரு ஐகானிக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வெப்பன் சிஸ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய தலைவராகிய ரோமில் இருக்கக்கூடிய போப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போரை தவிருங்கள், இரண்டு நாடுகளுமே போரை தவிருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள். ஆனால் நடக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தா இஸ்ரேல் வந்து ஒரு குத்தாட்டம் போடக்கூடிய ஒரு நாடாக இருக்குது, யாருடைய சொல்லுக்கும் கீழ்ப்படியாத ஒரு நாடாக இருக்குது. அதாவது ஐநாவுடைய தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி செயல்படுறீங்க அப்படின்னு ஐநாவே கண்டிக்குது. ஐநாவை அவங்க வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. ஐநாவுடைய தலைவர் இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு தடை விதிக்கிறாங்க. இப்படி யார் பேச்சையுமே கேட்காத ஒரு நாடாக இருக்குது. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைபிளே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலை வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதற்கு ஒரு முன்னணி ஒரு கத்தோலிக்க பாதிரியார் வந்து ஒரு பதில் கொடுத்துருக்கார். அதையுமே நான் அந்த வீடியோவில் வைக்கிறேன். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் எந்த அளவில் சென்று முடியும், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிலே வந்து அவர்கள் புத்திசாலிகள் மற்றும் வந்து இந்த போர் தடுப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து திறன் வாய்ந்தவர்கள். அதாவது எப்படி வந்து ஒரு போர் ஏற்பட்டால் அதை வந்து தடுத்து எதிர்த்து போரிடணும், அதற்குண்டான அந்த டாக்டிக்ஸ், அதாவது வார் டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து அவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் கருவிகளை வந்து பயன்படுத்துதல் அவங்களுக்கு வந்து தனி பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இனமாக வந்து பைபிளில் வந்து சொல்லப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மக்கள், அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களுமே பார்த்திங்கன்னா இந்த யூதர்கள் இனத்தை பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்களை வந்து பாதுகாக்கணும், அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இனம், அவர்கள் வந்து அழிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து நினைக்கிறாங்க. அது ஒரு நல்ல நாடு தான், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்ல மக்கள் தான். அந்த நாட்டு தலைவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்காக அந்த மக்களை வந்து நம்ம வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. பட் பொதுப்படையாக இஸ்ரேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த நாடு, அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள், அந்த நாட்டு தலைவர்கள், இவர்கள் தான் இஸ்ரேல். அதாவது இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள். இவர்களுடைய கதையை நோண்ட ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருடங்களுக்கு முந்தி வந்து நம்ம போக வேண்டியிருக்கோம். ஆரம்பம் முதலேயே இந்த யூதர்கள் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நாடோடிகள். இவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயுமே இருந்து வளர்ந்து சுற்றி தெரிந்து அப்படி வந்தவங்க தான் இந்த யூதர்கள். கடைசியாக இவர்களுக்கு கிடைத்த இடம்தான் இந்த இஸ்ரேல். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தை கொடுத்தது வந்து வந்து பாலஸ்தீனியத்தில் இருக்கக்கூடிய இந்த அரேபியர்கள். அவர்கள் தான் வந்து சரி இவங்க வந்து ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு இடத்த கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த பாலஸ்தீனத்தை. பாலஸ்தீனியர்கள் கொடுத்த இடத்துலேயே இவர்கள் இருந்துக்கிட்டு இப்போ பாலஸ்தீனத்தையே அடிச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்து இங்கே பிரச்சனையே. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சச்சு அறிவாளிகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பொறுப்புகள், உலக வங்கி எல்லாத்திலையுமே பார்த்து அவர்கள் தான் இருப்பார்கள். மிக முக்கியமாக சொல்ல போனோன்னா சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன், அவர் வந்து ஒரு யூத இனத்தைச் சேர்ந்தவர் தான். கார்ல் மார்க்ஸ், மார்க்சிய தத்துவத்தை பேசிய கார்ல் மார்க்ஸ் ஒரு யூத இனத்தைச் சேர்ந்தவர் தான். உளவியல் தத்துவத்தை பேசிய சிக்மண்ட் ஃப்ளாய்ட்,
அவர் வந்து யூத இனத்தை சேர்ந்தார். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் துறையிலையும் இந்த தத்துவவியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் மிக பெரிய அளவில் கோல வச்சுட்டு இருந்தாங்க. அவர்கள் தான் அதில் முக்கிய பங்கு ஆயிடுச்சு கொண்டிருந்தார்கள். மேலும் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவர்களுடைய முக்கிய கடவுளான இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா யூதர் இனத்தை சார்ந்தவர் தான். மேலும் தொழில்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்புகளில் அவங்க தான் இருக்காங்க. ஆரக்கிள் நிறுவனம், மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனம், மென்பொருள் நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய லாரி எல்லிசன், அவர் ஒரு யூதர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாரி பேஜ், கூகுள் நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பாளர், ஒரு அதனை நிறுவிய தலைவர்கள் ஒரு லாரி பேஜ், அவர் வந்து ஒரு யூதர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் பால்மர், மைக்ரோசாஃப்டில் ஒரு முக்கிய தலைவர், ஒரு நிறுவனர், அவர் வந்து யூத இனத்தை சார்ந்தவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ப்ளூம்பர்க், ப்ளூம்பர்க் என்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனம், அந்த நிறுவனத்தை நிறுவியது வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ப்ளூம்பர்க், இவருமே ஒரு யூத இனத்தை சேர்ந்தார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல் கம்ப்யூட்டர், நம்ம எல்லாருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப், டெல் டெஸ்க்டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டெல், இவருமே வந்து ஒரு யூத இனத்தை சார்ந்தவர் தான் இந்த மைக்கேல் டெல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக், மார்க் ஜக்கர்பர்க், ஃபேஸ்புக்குடைய தலைவர், அவருமே ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் தான். மேலும் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் ஸ்டுடியோ, பேரமௌண்ட், எம்ஜிஎம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறுவியர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூதர்கள் உண்மையிலே ஒரு திறமைசாலிகள் தான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இஸ்ரேலுடைய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கா, அமெரிக்காவுடைய தேவை இஸ்ரேலுக்கு இருக்கா, இதுதான் இங்கே விஷயமே. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தேவை தான் அமெரிக்காவிற்கு இருக்கு, அமெரிக்காவுடைய தேவை இஸ்ரேலுக்கு இல்லை, இதுதான் நிதர்சனம். ஆனால் வெளியில் தெரிவது என்னவென்றால் அமெரிக்காவை வைத்துக்கொண்டு இஸ்ரேல் வந்து ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்க, வாலாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் உண்மையில் நிதர்சனம் அதுவல்ல, இஸ்ரேலுடைய தேவை தான் அமெரிக்காவிற்கு அதிகமாக இருக்கிறது. ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் ரொம்பவே வந்து திறமைசாலிகள், அறிவாளிகள். ஸோ இவர்களை வைத்து கொண்டு தான் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து காலம் நடத்த வேண்டும், காலம் கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலும் இஸ்ரேலுடைய இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மிங் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெவல்யூஷனரி டெக்னாலஜி. நிறைய நாடுகள்லேருந்துலாம் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு போய் அந்த டெக்னாலஜியை படிச்சுட்டு வருவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த அயன் டோம் சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். நம்ம சமீபத்தில் இந்த அயன் டோம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். எந்த நாடுகள்லையுமே இந்த அயன் டோம் அப்படிங்கிறது இந்த வான் பாதுகாப்பு அம்சங்கிறது வந்து பெரிய அளவில் கிடையாது. ஆனால் இந்த வான் பாதுகாப்பு அம்சத்தில் ஒரு கில்லாடி, ஒரு பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இஸ்ரேல் தான். சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஏன் வந்து இஸ்ரேலை ஆதரிக்கணும், உண்மையிலேயே ஆதரிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு முன்னணி பாதிரியார் ஃபாதர் வலன் அரசு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். அந்த வீடியோ வச்சுருக்கேன், பாருங்கள். ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படி தான் நான் சொல்வேன். ஐயோ ஏன் ஃபாதர், அவங்க தானே நம்முடைய தாய் மதம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இல்லை, இந்த யூதர்கள் கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள், கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். முகமதியர்கள் கூட இயேசுவை ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் இவர்கள் அவரை வெறும் போதகராக, ஒரு ரப்பியாக மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கிறிஸ்தவர்கள் இவ்வளவுக்குள் தங்களுடைய ஆதரவை, ஒரு சில பாஸ்டர்ஸுடைய வீடியோக்கள்லாம் இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, யூத ரபிக்கள் கூட அவ்வளவுக்குள்ள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க, அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்தவம் இங்கு எங்குமே ஆதரவை தெரிவிக்கக்கூடாது, அது இஸ்லாமிய நாடுகளுக்கும் சரி, இஸ்ரேல் நாட்டுக்கும் சரி, ரெண்டுக்குமே நம்ம ஆதரவை தெரிவிக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும், கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம செய்யணும். என்ன பண்ணியிருந்திருப்பார் இயேசுங்க இருந்தால், போரை தடுத்து நிறுத்தியிருப்பார். ஏன்னா யூதர்கள் மெசியா என்பவர் ஒரு போர் புரிபவராகத்தான் வருவார், அடிமைத்தனத்திலிருந்து எங்களை போர் புரிந்து மீட்டெடுப்பார் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை, அன்பை போதித்தார், அமைதியை ஏற்படுத்தினார், போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் நன்மையை செய்தார், வாளை எடுத்தவன் வாளால் மடிவான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ஃபாதர் வலனரசு இவர் ரோமில் இருக்கிறார், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு,
பட் ஆனால் அந்த நாடு வந்து கடவுள் என்ன ஒரு அட்வைஸ் பண்ணாரோ அதற்கு எதிராகத்தான் செயல்பட்டுருக்கு. அதனால தான் இன்னமும் வந்து இஸ்ரேலில் வந்து அமைதி அப்படிங்கிறது இல்லை, தொடர்ந்து அந்த இஸ்ரேலும் இஸ்ரேல் மக்களும் வந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரேல் என்ற பெயர் பைபிளில் வந்ததற்காகவோ, இஸ்ரேல் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடு என்பதற்காகவோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதை ஆதரிக்க வேண்டாம் அப்படிங்கிறதே அதை சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய கடவுளான இயேசு கிறிஸ்து அன்பை போதித்தவர். ஸோ அவர் வந்து போருக்கு எதிரானவர், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் எப்படி நீங்கள் இந்த பல நாடுகளுடன் போர் புரியக்கூடிய, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் கூட போர் புரியுது, இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு கூட புரியுது, இன்னொரு பக்கம் லெபனான் கூட போர் போடுது, இப்படி வந்து தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளுடன் வந்து முட்டி மோதிக்கொண்டு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய நாடை வந்து கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதே அவர் சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெருசலேம் அப்படின்னாலே சிட்டி ஆஃப் பீஸ், அமைதியின் நகரம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே ஜெருசலேம் அப்படி இருக்கா பார்த்தீங்கன்னா, இல்லை, ஒரு குண்டு தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளாகி ஒரு அமைதியிலிருந்த நகரமாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய தாட் அப்படிங்கிற அந்த வான் பாதுகாப்பு படை அதை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 அமெரிக்க வீரர்கள் இஸ்ரேலில் முகாமிட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து மிகப்பெரிய தாக்குதல், மிகப்பெரிய பதிலடிக்கு இஸ்ரேல் வந்து தயாராகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஈரானுடைய எண்ணெய் வயல்களையும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய துறைமுகங்கள், அவங்களுடைய முக்கிய வணிக மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அதனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் உயிரிழந்தார்கள் என்றால் ஈரான் சும்மா விடாது. ஈரான் வந்து தன்னுடைய நட்பு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். உலகத்திலேயே பணக்கார நாடுகள் தான் இந்த முஸ்லீம் நாடுகள். அவங்ககிட்ட இல்லாத காசா, எண்ணெய் வளம் எவ்வளோ கொழித்து கிடக்குது, எண்ணெய் வளம் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்குது. உலக நாடுகளையே முஸ்லீம் நாடுகள்கிட்ட தான் பிச்சை எடுக்கிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் உலக நாடுகள்லாம் முஸ்லீம் நாடுகள்கிட்ட கையேந்தி கொண்டு தான் இருக்குது. எங்களுக்கு கச்சா எண்ணெய் கொடுங்க, க்ரூட் ஆயிலை கொடுங்க, நாங்கள் பெட்ரோல் டீசல் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நினைத்தால், முஸ்லீம் நாடுகள் நினைத்தால், நீங்கள் இந்த மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை எப்படி ஆட்டி படைக்கலாம், அவங்க குடுமையை பிடிச்சி ஆட்டலாம், ஆனால் அதை செய்ய நீங்கள் தவறுகிறீர்கள். அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் உங்கள் நாடுகளே, உங்களுடைய அண்டை நாட்டினரையே, உங்களுடைய முஸ்லீம் நாடுகளே தாக்குகிறார்கள். நீங்கள் ஒன்று சேர வேண்டாமா? நீங்கள் ஒன்று சேருவதற்கான தருணம் தான் இது. இதே விஷயத்தை தான் மறைந்த சதாம் ஹுசேன் அவர்களும், மறைந்த கடாஃபி அவர்களுமே அதைத்தான், லிபியா நாட்டு அதிபர் அவருமே அதைத்தான் செய்தார். என்ன ஆயிடுச்சு? அவரே கொன்று குவித்தார்கள். உங்களால் என்ன செய்ய முடிந்தது? முஸ்லீம் நாடுகள் ஒன்று செய்ய முடியல. அமெரிக்கா வந்து கடாஃபியை கொண்டுட்டான், அமெரிக்கா வந்து சதாம் ஹுசேனை கொண்டுட்டான். அப்போது முஸ்லீம் நாடுகள் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நாட்டு அதிபரை வந்து இன்னொரு நாடு வந்து சுட்டு கொள்ளுது அப்படின்னா என்ன ஆச்சு? அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? சதாம் ஹுசேன் மீது அமெரிக்கா வைத்த மிக முக்கிய குற்றச்சாட்டு என்ன? ரசாயன ஆயுதங்கள், கெமிக்கல் வெப்பன்ஸ் வந்து சதாம் ஹுசேன் வச்சிருக்கார் அப்படின்னு. உண்மையில் அப்படி ஏதாவது பறிமுதல் செய்யப்பட்டதா? இல்லவே இல்லை. அவரை வந்து சும்மா வந்து தூக்கில் போட்டு, மிகப்பெரிய போராளி சதாம் ஹுசேன். அவருடைய பேச்செல்லாம் கேட்டால் இப்போவுமே புல்லரிக்கும், புல் மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய பேச்சுகள் சதாம் ஹுசேன். கடாஃபி எவ்வளோ பெரிய மாபெரும் சீர்திருத்த திட்டங்களை வந்து லிபியாவில் கொண்டு வந்தார், அவரை அடித்து கொண்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள்லாம் நீங்களாம் கைகட்டி வேடிக்கை தானே பார்த்தீர்கள். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய, எனக்கு பார்க்கும்போது இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு இல்லாத ஒரு ஒற்றுமை இல்லாததான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய மேலை நாடுகள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இதை தவிர்க்கணும்னா கத்தார் அதிபர் போன்ற இந்த மிகப்பெரிய ஆதிக்க சக்தி நிறைந்த நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை ஒரு ஒருங்கிணைந்த நிலையில் நீங்கள் பதிலடி கொடுக்கணும். எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற இருக்குதோ, அதே போல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்னு ஒன்று உருவாக்குனீங்க அப்படின்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பயப்பட ஆரம்பித்துவிடும். உங்களிடம் இல்லாத காசா, உங்களால் அமெரிக்காவை போன்று பன்மடங்கு ஆயுதங்களை கொண்டு வந்து குமிக்க முடியும். ஆனால் இதை செய்ய தவறுகிறீர்கள் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது. இனிமேலாவது அதற்குண்டான நடவடிக்கைகளை வந்து இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்தால் இந்த மேலை நாட்டினுடைய ஆதிக்கம் வந்து குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.